காட் இன்வர்ஸ் 1/7 தீட்டான்னு கொடுத்து காஸ் தீட்டா கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க? காட் இன்வர்ஸ் 1/7 ஈக்குவல் டு தீட்டா. எந்த பக்கம் வேணா எழுதிக்கலாம். காட் இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்தா காட், காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/7. காட்ங்கிறது என்னது? டான்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், காட்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஹைபோடனியூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன காரணம்னா அவங்க கேட்டுக்கிறது காஸ் தீட்டா. காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் இருக்கு ஒன்னு, ஹைபாட்னியூஸ் தெரியாது. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு பித்தாகரஸ் தியரம் படி ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்க போறோம். பை பித்தாகரஸ் தியரம் என்ன? பித்தாகரஸ் தியரம் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைபாட்னியூஸ் தெரியாது, அப்படியே எழுதிக்கலாம். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட்ங்கிறது என்னது? செவன். அப்போ செவன் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட்ங்கிறது பாருங்க மேலே நியூமரேட்டர் ஒன், அப்போ ஒன் ஸ்கொயர். ஹைபாட்டனியூஸ் ஈக்குவல் டு செவன் ஸ்கொயர் 49, ஒன் ஸ்கொயர் ஒன், 49 பிளஸ் ஒன் 50. அப்போ இங்கே 15 வரும் ஸ்கொயர். அங்கே போகிறப்போ ரூட் ஓவர் 50. 50 நாள் ஒன்று தான், 25 இன்ட்டு 2 நாள் ஒன்று தான். ரெண்டு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கிற, புரிஞ்சுச்சா? 49 பிளஸ் ஒன் 50, ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 50, ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் 50, 25 இன்டு 2 அல்லது 50 ஒன்று தான். அப்போ ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு ரூட்டை மல்டிபிளிகேஷன் டிவிஷனுக்கு இண்டிவிஜுவலாக பிரிக்கலாம், மல்டிபிளிகேஷன் தான் இருக்குது, அப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ரூட் 25னா பை, அப்போ ரூட் 2 அது அப்படியே. ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன வேணும்? காஸ் தீட்டா வேணும். காஸ் தீட்டா, காஸ் என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் என்ன அங்கேயே பாருங்க 1 பை ஹைபாட்டனியூஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 5 ரூட் 2. இதுதான் காஸ் தீட்டா.